தெய்வத்தின் குரல் இறைவனின் அன்பும் தர்ம ஒழுங்கு பாடும் சூரிய மண்டலம் எத்தனை பெரிது அதைவிட பெரிய நட்சத்திர மண்டலங்கள் எத்தனையோ இருக்கின்றனவாம் இத்தனையையும் செய்த சுவாமி எவ்வளவு பெரியவராக இருக்க வேண்டும் அத்தனை பெரியவர் குழந்தைகளான நம் பிரார்த்தனையையும் கேட்கிறார் புழு பூச்சியிலிருந்து எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்தில் அதற்கு தேவைப்படுகிற ஆகாரத்தை அவர்தான் வைத்திருக்கிறார் அப்படியானால் அவர் இருதயத்தில் எத்தனை அன்பு இருக்க வேண்டும் அன்பு என்பது இருப்பது மட்டுமல்ல நாம் ஒழுங்கில்லாமல் தப்பும் தவறுமாக காரியம் செய்வது போலவா அவர் செய்கிறார் அவரை ஏன் என்று கேட்டு கண்டிப்பதற்கு அவருக்கு மேல் எவரும் இல்லாவிட்டாலும் அவர் எத்தனை ஒழுங்கோடு தினமும் இந்த பூமியை ஒருமுறை சுழலவிட்டு பகலையும் இரவையும் படைக்கிறார் இதேபோல் இந்த பூமி சரியாக ஒரு வருஷத்தில் சூரியனை சுற்றி வரச் செய்து பலவிதமான பருவங்களை உண்டாக்குகிறார் ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒழுங்கு செய்திருக்கிறார் நாமும் அவரை போல மனசில் அன்பாக இருக்க வேண்டும் காரியத்தில் ஒழுங்காக இருக்க வேண்டும் இந்த ஒழுங்குக்குத்தான் தர்மம் அறம் என்று பெயர் அன்பும் அறமும் உருவான சுவாமியை வேண்டினால் நமக்கும் இவை உண்டாகும் அவருடைய அருளை நினைத்து நன்றி செலுத்துவதே மன அழுக்கையெல்லாம் போக்குகிற பெரிய ஸ்நானம் நல்ல பிள்ளைகள் ஆவதற்கு வேண்டுக கெட்ட பிள்ளையாவது எளிது ஆனால் அந்த பெயர் எடுத்துவிட்டால் அப்புறம் நமக்கு எத்தனை அவமானம் கஷ்டம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது நல்ல பிள்ளையாவது கடினம் என்று தோன்றலாம் ஆனால் கடவுளின் அருளை துணை கொண்டால் இதையும் எளிதாக சாதித்து விடலாம் நல்ல பிள்ளை என்று பெயர் வாங்கினால்தான் வாழ்க்கையில் முன்னேற நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கெட்டவன் தண்டனை பெறத்தான் செய்வான் சுவாமியின் பாத கமலங்களை விடாமல் பிடித்து கொண்டு எனக்கு வேறு கதி இல்லை நீதான் நல்ல வழி காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் பிஞ்சான உங்கள் குழந்தை உள்ளத்திலிருந்து உண்டாகிற வேண்டுகோளுக்கு சுவாமியம் சுவாமி நிச்சயம் பலன் தருவார் உள்ள தூய்மையை இவ்வாறு இள வயதிலேயே பெறுவதுதான் எளிது பிற்பாடு அழுக்கு ரொம்பவும் தடித்து போகவிட்டால் நல்ல வழி தேண்ட வேண்டும் என்ற எண்ணம் கூட போய்விடும் எனவே இன்றிலிருந்து பகவானை பிரார்த்தியுங்கள் உங்களை அழுக்கே இல்லாமல் பளிச்சென்று வைத்து உங்களுக்கு ஒரு குறைவும் வராமல் சுவாமி காப்பாற்றுவார்